தங்கள் இணைந்து தீர்ப்பலி நிறைவேற்றுவோ. தன்னலம் மறந்து பிறந்தளம் காக்கும் தீர்ச்சபையாகிடுவோ. குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து தீர்ப்பலி நிறைவேற்றுவோ. தன்னலம் மறந்து பிறந்தளம் காக்கும் தீர்ச்சபையாகிடுவோ. நாம் வருவோம் பலியில் இணைவோம் இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம் இறையன்பில் நாளும் வளர்வோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தின் நிலைக்கு தியாகத்தில் வாழ்ந்த அதுவே இறை நிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தின் நிலைக்கு தியாகத்தில் வாழ்ந்த அதுவே தலைமையில் இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம் இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம் இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம் பலியில் இணைவோம் இறையன்பில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறந்தளம் காக்கும் தீர்ச்சபையாகிடுவோம். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். தந்தை மகன் தூயாவையின் பெயராலே நமாண்டவராக இயேசு கிறித்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவையின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இனிமமிகு இந்நன்னாளில் நம் பங்கின் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோணியாரின் நவநாள் திருப்பலிக்கு வருகை தந்துள்ள அனைவரையும் ஆர்எம்டிசி நகர் புனித லூர்தன்னை அன்பியம் மற்றும் எஸ்பி தோட்டம் அமலாண்ணை அன்பியம் சார்பாக மனம் மகிழ வரவேற்கின்றோம். தனித்திரு விலகியிரு வீட்டிலிரு என்ற கோட்பாட்டை கொண்டே சிறிது காலம் நமது வாழ்வு நகர்ந்து கொண்டிருந்தது. தனித்திரு பசித்திரு விழித்திரு ஜெபித்திரு என்ற ஆன்மீக கோட்பாட்டிற்கேற்ப கடின வனவாசம் நிகழ்த்தியவர் நமது புனித வனத்து அந்தோணியார். அவரது வாழ்வானது புதுமையானதாக நம்மை வியப்பில் ஆழ்த்துவதாக மாபெரும் புதையலாக நம்மில் பாதிப்பை உண்டாக்குவதாக நம்மை சிந்திக்க வைப்பதாக அமைந்துள்ளது. அன்றொரு நாள் கோவிலில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தனக்கே சொல்லப்பட்டதாக நினைத்து தனது சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் புனித அந்தோணியார். சில நாள் கழித்து மீண்டும் கோவிலுக்கு சென்றவர் நாளையை பற்றிய கவலை வேண்டாம் என்ற நற்செய்தி வாசகத்தை கேட்டார். மீண்டும் தன் வீட்டிற்கு சென்று தங்கைக்காக வைத்துள்ள சொத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துவிட்டு தங்கையை இளம் பெண்களுக்கான இல்லத்தில் சேர்த்துவிட்டு வனத்தில் சென்று தவம் செய்தார். அங்கும் அவருக்கு அழகையினால் பல்வேறு சோதனைகள் காத்திருந்தன.
புடமிட்டப்பட்ட பொன்னே நகையாகிறது, உளிபட்ட கல்லே சிலையாகிறது, துளையிடப்பட்ட மூங்கிலே புல்லாங்குழலாகிறது, கூட்டுக்குள் தவமிருந்த புழுவே வண்ணத்து பூச்சியாக சிறகடைக்கிறது, சோதனை தாங்கி வெற்றி பெற்ற மனிதரே புனிதராகிறார். அனைத்து சோதனைகளையும் வென்று நிலையான வாழ்வு தரும் இயேசுவை பற்றி கொண்டதால் இன்று மாபெரும் புனிதராக புனித அந்தோனியார் போற்றப்படுகிறார். இத்தகைய புனிதரை பாதுகாவலாக பெற்றுள்ள நாம் பெருமை கொள்வோம். அவரை பின்பற்றி வாழும் நாமும் தினமும் ஆலயத்திற்கு செல்கிறோம், அதே வாசகங்களை கேட்கிறோம். இந்த வார்த்தைகள் நம்முள் எத்தகைய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன? இன்றைக்கு இறைவனை பின்பற்ற தடையாக அழகை நம்முள் நிறுத்தும் சோதனைகளான இணையம், சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்கள் வாயிலாக நமக்கு விடுக்கும் சவால்களிலிருந்து நம்மால் மீள முடிகிறதா எனவும் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ளோம். நாம் வாழும் எல்லா சூழலிலும் இவ்வுலகம் தரும் அதிகாரம், செல்வம் மற்றும் சுகத்திற்காக ஆசைப்படாமல் இறைவனை பற்றி கொண்டு நிலையான வாழ்வு பெற தேவையான அருளையும் ஞானத்தையும் தர வேண்டும் என்றும், இறைவன் நமது பங்கினை நிறைவாய் ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்திட வேண்டுமென்றும் நமது பாதுகாவலரான புனித வனத்து அந்தோனியார் வழியாக இறைவனிடம் மன்றாட இத்திருப்பலையில் இணைவோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய திருப்பலியானது லூர்தன்னை அன்பியம் RMTC நகர், அமல அன்னை அன்பியம் SP தோட்டம் ஒப்புக் கொடுக்கின்றனர், சிறப்பிக்கின்றனர். புனித அந்தோனியாருடைய அருளை நாம் கோருகின்றோம். இந்த பலியிலே பக்தியோடு பங்கேற்கின்றோம். நம்முடைய வாழ்வையும் அலசி பார்க்கின்றோம். மாபெரும் கனவுகளோடு லட்சியங்களோடு மட்டும் வாழ்ந்தவர் அல்ல, அதை நடைமுறைக்கு கொண்டு வந்த இந்த புனிதரை பற்றி நாம் இன்று நவ நாட்களிலே சிந்திக்கின்றோம். ஆகவே கூடுதலாக அவரை பற்றி பல செய்திகள் நமக்கு இப்பொழுது கிடைக்கின்றன, அவற்றுக்கு செவிமடுப்போம். நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்தீர்கள் என்றால் பறவைகள் ஒரு ஒழுங்காக பறக்கும், வீ வடிவத்தில் பறந்து கொண்டிருக்கும். கொக்கு போன்ற பறவைகள் எதற்காக அப்படி பறக்கின்றன என்று பார்த்தால், அந்த பறவைகள் எல்லாம் அந்த ஒழுங்கிற்குள் இருக்கின்ற காரணத்தால் எளிதாக பறக்கின்றன. ஒரு பறவை சிறகடிக்கின்ற பொழுது அங்கு வருகின்ற காற்று அடுத்து வருகின்ற பறவை எளிதாக பறக்க உதவுகின்றது. அந்த இரண்டாவது பறவை மூன்றாவது பறவைக்கு உதவுகிறது. இவ்வாறு தான், ஆனால் மனிதர்களாகிய நாம் இந்த பறவைகளிடம் இருந்து கூட நாம் எதையும் கற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றோம். அவைகள் எவ்வாறு ஒற்றுமையாகவும் தங்களுடைய வாழ்க்கை எளிமையாகவும் சிரமமில்லாமலும் மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றனவோ, அதை போன்றதொரு வாழ்க்கை நமக்கும் அமைய வேண்டும். துன்பங்களுக்கு மத்தியில், இன்பங்களுக்கு மத்தியில் நாம் இடைவிடாமல் நம்முடைய வலிமையை, ஆற்றலை, அருளை இழந்து விடாமல் பயணிக்க வேண்டியிருக்கிறது. இந்த திருப்பலியிலே நாம் புனிதரின் மன்றாற்றினால், புனிதரின் அருளாசியரால் நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். நாம் யாவரும் புனித அந்தோனியாரினுடைய அந்த நல் பெயருக்கு ஏற்றவாறு வாழ்க்கையை நடத்துவதற்கு இன்றைக்கு ஒரு உறுதி எடுப்போம். இதில் பங்கேற்க தடைகளாக இருக்கிற குற்றம் குறைகளை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது ரக்கம் வைத்து நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாலை நிலத்தில் வியத்தகு முறையில் முக்கு ஊழியம் செய்து வாழ்ந்திட எங்கள் அன்பு பாதுகாவலரான புனித பெரியந்தோணியாருக்கு அருளினீரே. நாங்கள் எங்களை மறுத்து உண்மை அனைத்துக்கும் மேலாக என்றும் அன்பு செய்திட அவரது பரிந்துரையால் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை செய்வதும் பகிர்ந்து வாழ்வதும் இறைவனுக்கு உகந்தது என்றும், மக்கள் தலைவர்களுக்கு பணிந்து வாழ்வது என்றும் நலமானது என்பதை விளக்கும் முதல் வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். முதல் வாசகம். கடவுள் இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, இயேசு வழியாக எப்போதும் நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலியை செலுத்துவோமாக. அவருடைய பெயரை அறிக்கை இடுவதன் வழியாக நம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே இப்புகழ்ச்சி பலியாகும். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள். இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. உங்கள் தலைவர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், அவர்களுக்கு பணிந்திருங்கள். அவர்கள் உங்களை பற்றி கணக்கு கொடுக்க வேண்டியிருப்பதால் உங்கள் நலனில் விழிப்பாய் இருக்கிறார்கள். இப்பணி அவர்களுக்கு மகிழ்ச்சி உள்ளதாய் இருக்கும்படி நடந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு மனத்துயர் தராதீர்கள். அவர்களுடைய துயரம் உங்களுக்கு நலம் பயக்காது.
என்றுமுள்ள உடன்படிக்கையின் இரத்தத்தால் ஆடுகளின் பெரும் ஆயரான நம் ஆண்டவர் இயேசுவை இறந்தோரிடமிருந்து எழுப்பியவர் அமைதியை அருளும் கடவுளே. அவர் தம் திருவுளத்தை நீங்கள் நிறைவேற்றும்படி எல்லா நன்மையும் செய்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்தி இயேசு கிறிஸ்து வழியாக தமக்கு உகந்ததை நம்மில் செய்தருள்வாராக. இயேசு கிறிஸ்துவுக்கே என்றென்றும் மாட்சி உரித்தாகுக. ஆமேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பக்கம் 72. Thank you.
பாடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிற ஆண்டவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 6:30-34 முடிய. அக்காலத்தில் திருத்தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்பித்தவையெல்லாம் அவருக்கு தெரிவித்தார்கள். அவர் அவர்களிடம், நீங்கள் பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்றார். ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாயிருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை. அவ்வாறே அவர்கள் படகேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள். பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலும் இருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன்பு அங்கு வந்து சேர்ந்தனர். அவர் கரையில் இறங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார். அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. தாயும் தந்தையுமான இறைவனில் அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் நமது அன்பு பாதுகாவலர் தூய வனத்தந்தூனியாருடைய பெருவிழா நாட்களின் நவ நாட்களிலே 2வது நவ நாளிலே கூடி வந்து நாம் ஜெபிக்கின்றோம். சிறப்பாக நமது அன்பு பாதுகாவலர் நம் எல்லோரையும் தன்னுடைய இதயத்திலே சுமந்து நம் எல்லோருக்கும் நலமான வாழ்வை கொடுக்கிற புனிதராக இருப்பதால் ஆண்டுதோறும் நாம் எல்லோரும் அவருடைய இந்த திருவிழாவை பெருவிழாவாக, மகிழ்ச்சியின் விழாவாக, எத்தனையோ சிரமங்கள் இருந்தாலும் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்தாலும் மனநிறைவோடு நாம் கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த மனநிறைவு எல்லாம் இருப்பதால் அல்ல, அல்லது எல்லாம் கிடைத்துவிட்டது என்பதால் அல்ல, மாறாக எப்போதும் நம்மோடு நம்முடைய அன்பு புனிதர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையினால்தான் இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். நமது புனிதர் நம்மோடு இல்லை என்றால் இந்த விழாவிற்கு நிச்சயமாக அர்த்தம் கிடையாது. நம்முடைய புனிதர் நம்மோடு இருக்கிறார் என்றால் இந்த விழாவை கொண்டாடுவதிலே இன்னும் இன்னும் மிகுந்த ஆழமான அர்த்தத்தை நாம் தொடர்ந்து தேட வேண்டியவர்களாக நாம் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைய நட்சத்திரத்தில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசுவை தேடி மக்கள் எல்லோரும் பல இடங்களிலே தேடுகிறார்கள். அவர் கூட இருந்தார், திடீர்னு பார்த்தா காணா, அவருடனே எல்லா இடத்திலும் தேடுகிறார்கள். எல்லா இடங்களிலும் தேடி கால்நடையாகவே கூட்டமாக ஓடி ஒருவேளை அவர் இங்கே இருப்பார் என்று அவர்களாக நினைத்து கொண்டு கரையின் மறுபக்கத்திலே கூட்டமாக அவர் எல்லோரும் அவருக்காக காத்திருக்கிறார்கள். அவர்களை பார்த்தவுடனே ஆண்டவர் அவர்கள் மேல் பரிவு கொண்டார் என்று நாம் வாசிக்கின்றோம். ஆயர் இல்லாத ஆடுகளைப் போல் அவர்கள் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டார். தேடி அவரை நாடி சென்ற மக்களுக்கு ஆண்டவர் பரிவு கொண்டு வாழ்வை கொடுப்பதை பார்க்கின்றோம், இரக்கத்தை கொடுப்பதை பார்க்கின்றோம். நமது அன்பு புனிதரும் இந்த நாளிலே நம் எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பண்பாக கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்று சிறப்பாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் எல்லோரும் நமது அன்பு பாதுகாவலர் பெரியந்தோணியாரை கொண்டாடுகிறோம்.
அவரை விரும்புகிறோம், அவரை அன்பு செய்கிறோம் என்றால் நாம் எல்லோரும் என்ன செய்ய வேண்டும்? கடவுளை நாடி தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த மக்கள் எல்லோரும் வெறுமனே உணவை உண்டதால் ஒருவேளை உணவு கிடைக்கலாம் என்ற நம்பிக்கையிலே தேடி சென்றார்கள் என்று விவிலி அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். அந்த விளக்கத்திலே அப்படி வாசிக்க வேண்டியிருக்கிறது. உண்மையிலேயே அது உலக காரியங்களான அந்த உணவு தேவைக்காக தேடி சென்றாலும் கூட அவர்களுக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார். எப்போது உணவு தரக்கூடியவர் ஒருவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்வை அழிய விடாமல் பாதுகாக்கிற ஒருவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கடவுளை தேடி சென்றார்கள். இன்றைக்கு நாமும் அதே நம்பிக்கையை, என்னதான் நடந்தாலும், உலகை அழிக்கக்கூடிய பெருந்தொற்று வந்தாலும், நம்மை காக்கக்கூடிய கடவுள் நம்மோடு இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற பராமரிக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிறார். எனவே அவரை நாம் நாடி தேடி செல்ல வேண்டும். என்னுடைய வாழ்விலே அதிசயங்கள் செய்தார், நான் கேட்டதை எல்லாம் கொடுத்தார், என்னை மிகச்சிறந்த ஒரு செல்வந்தராக சொத்து நிறைய உடையவராக என்னை காப்பாற்றினார் என்பதற்காக அல்ல. இன்றைய நாளிலே இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் அது கடவுளுடைய மிகப்பெரிய அருள் கொடை ஆசீர்வாதம். உலகத்திலேயே மிகச்சிறந்த ஒரு இணையதள வணிக நிறுவனம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் வந்து அலிபாபா அப்படின்னு சொல்லிட்டு, சீனாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு இணையதள வணிக நிறுவனம். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃப்ளிப்கார்ட் தெரியும், அமேசான் தெரியும், அலிபாபா அதிகமாக தெரியாது. ஆனால் இந்த அலிபாபா உலகம் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லா நிறுவனங்களுக்கும் மொத்தமாக ஹோல்சேல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மொத்த விற்பனையாளராக பல பொருட்களை மிக குறைந்த விலையிலே எல்லா பக்கம் விற்பனை செய்து மிகப்பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்தவர்கள். அந்த நிறுவனத்தினுடைய செயல் தலைவர், அவருடைய பேர் வந்து ஜாக்மா, அவருடைய பேர் வந்து ஜாக்மா, அது ஒரு சீன நிறுவனம். அவர் சொல்கிறார், இந்த கொரோனா காலத்தில் எதை வச்சுருக்கிறேன், இதையெல்லாம் வச்சுருக்கேன், இதெல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் பாதுகாத்தேன், இதே உனக்கு இருக்குது அழியாமல் போச்சு, இதெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இந்த நொடியில் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்றத மிகப்பெரிய முதலீடு. பிஸ்னஸ் மேனுக்கு, வணிக ரீதியான அந்த நிறுவன தலைவர்களுக்கு என்ன அப்படின்னா, முதலீடு தான் ரொம்ப முக்கியம் நினைப்பாங்க. முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட், அதுதான் ரொம்ப முக்கியமாக நினைப்பாங்க. அதனால் அவர் சொல்கிறாரு, இந்த நொடியில் நீ உயிரோடு இருக்கிறாயா, உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறியா, அதான் மிகச்சிறந்த, ஆகச்சிறந்த ஒரு முதலீடு, ஆகச்சிறந்த ஒரு சொத்து. அதனால் மற்றதை பற்றிலாம் கவலைப்படாத, எது இல்லை அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாத, எது இருக்குது அப்படின்றத பற்றிலாம் கவலைப்படாத, நீ உயிரோடு இருக்கிறியா, நீ உயிரோடு இருந்தீன்னா அது மிகப்பெரிய ஒரு முதலீடு. அன்புக்குரியவர்களே, நாம் இருக்கணும், நாம் கடவுளோடு இருக்கணும். அதை விட மிகச்சிறந்த ஒரு முதலீடு வேறு எதுவாகவும் இருக்க முடியாது. வாழ்வை காப்பாற்றிக் கொள்வதற்கு யார் இருக்கணும்? நாம் இருக்கணும். வாழ்வை பாதுகாப்பதற்கு யார் இருக்கணும்? நாம் இருக்கணும். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது செய்யணும்னா என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். நாளை தினத்தை நல்ல விதமாக கொண்டாட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? நாம் இருக்கணும். நாம் சேர்த்து வைத்த சொத்தை எல்லாம் முதலே முறையாக நிர்வகிக்க வேண்டும் என்றால் யார் இருக்கணும்? நாம் இருக்கணும். நாம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. வெறும் கனவுகள் மட்டும் வாழ்வாகி விடாது, அந்த கனவுகளை செயலாக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய பாதகாவலர் அந்தோணியார் இறைவனோடு இணைந்திருப்பதற்கான ஒரு மாபெரும் கனவை கண்டார். அந்த கனவுக்கு எதையெல்லாம் தடையாக இருக்குதுன்னு பார்த்தாரு. அதனால் உடனடியாக என்ன செய்தார்? சொத்துக்களை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு கடவுளோடு இரண்டரை கலப்பதற்கு அவரை நாடி தேடி ஓடி செல்லக்கூடியவராக இருந்தார். எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தா, அவ்வளோ பெரிய சொத்துக்களை வச்சிருந்த அவர் ஒரு குகைக்குள்ளே கொண்டு போய் தன்னையே முடக்கி கொண்டு பெரிய ஒரு பாறாங்கல்லை எடுத்து குகை வாயிலை அடைத்து, யாரும் என் பக்கம் வந்துவிடக்கூடாது, கடவுள் மட்டும் எனக்கு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி போயிருக்க வேண்டிய அவசியம் நிச்சயமாக கிடையாது. அவருக்கு ஒன்றும் இல்லாமல் அவர் போகலை, எல்லாம் இருந்தும் கடவுளை தேடி சென்றார். நாம் எதுவுமே இல்லைனாலும் கடவுளை தேடி செல்ல தயக்கமுடையவர்களாக நாம் இருக்கின்றோம். எல்லாமே இருந்து அவர் கடவுளை தேடி போனார். எதுவுமே இல்லைன்னா கூட நம்ம கடவுளை தேடி போகிறதுக்கு தயக்கம் காட்டுகிறோம். நாமே கேள்வி கேட்டுக்கொள்கிறோம், போனால் எல்லாம் கிடச்சிருமா, கடவுளை தேடி போனால் எல்லாம் வந்துடுமா அப்படின்ற கேள்வியை நாமே கேட்டு பார்த்து கொள்கிறோம். இந்த அர்த்தமற்ற கேள்விகளை நாம் கேட்டு பார்ப்பதால் அர்த்தங்களை பெற்று விடுவதாக நாம் நினைக்கின்றோம். வாழ்வினுடைய பொருளை நாம் கண்டடைவதாக நாம் நினைக்கின்றோம். ஆனால் பல காரியங்களில் நிச்சயமாக நாம் தேடுகிற அர்த்தம் கிடைப்பதே இல்லை, நாம் தேடுகிற விளக்கங்கள் கிடைப்பதே இல்லை, நாம் நினைக்கிற விளக்கங்கள் எப்போதும் நமக்கு சரியானதாக இருப்பதும் இல்லை. ஒரு நேரம் சரியாக இருப்பது, இன்னொரு நேரம் அது பரிமாண வளர்ச்சி பெற்று வேறொன்றாக மாறிவிடுகிறது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தில் நாம் பார்த்து கொண்டே இருக்கின்றோம். ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்க எல்லாரும், தொலைக்காட்சியில் வருகிறது.
அதில் ஒரு இளைஞர் 5-star சாக்லேட் சாப்பிட்டுருப்பார். என்னது 5-star சாப்பிட்டுருப்பார். பக்கத்தில் ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க. அந்த பாட்டி உட்காந்துருக்கும்போது அந்த பாட்டினுடைய கையிலிருந்து குடையோ ஒரு பையோ என்ன செய்கிறோம், தவறி இப்படி கீழே விழுந்துடும். கீழே விழுகும்போது அந்த அம்மா அவனை பார்ப்பாங்க, அப்புறம் அந்த பைய குடைய பார்ப்பாங்க. இதான் நடக்கும். அவன் வந்து எதுவுமே அவன்கிட்ட கேட்பாங்க, அந்த பையை எடுத்து கொடுப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவன் என்ன செய்வான், அந்த சாக்லேட் சாப்பிடுவதில் தன்னையே மெய்மறந்து அதை ரொம்ப ருசித்து சாப்பிட்டுட்ருப்பார். இந்த அம்மா பார்க்க இவன்கிட்ட கேட்டதுக்கு நம்மளே எடுத்துடலாம்டான்னு சொல்லிட்டு என்ன செய்யும், எந்திரிச்சு அந்த பையை எடுக்கும். எடுக்கும்போது தலைக்கு மேலே இருந்த ஏணி என்ன செய்யும், டம்மார்னு கீழே விழுகும். யார் உட்காந்த இடத்துல, அந்த அம்மா உட்காந்த இடத்துல கீழே விழுந்து சுக்குநூறாக உடஞ்சி போகும். அப்போ அந்த அம்மா பார்த்து அந்த இளைஞனை பார்த்து சொல்லுவாங்க, தம்பி நீ எதுவுமே செய்யாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. என்னது, எதுவுமே செய்யாமல் இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை நீ எடுத்து கொடுத்தீங்கன்னா நான் போய் சேர்ந்திருப்பேன், விஷயம் அதை. நீ எடுக்காதனால நான் உயிரோடு இருக்கிறேன். இப்படிப்பட்ட விளம்பரங்களை பார்க்கிற போது நமக்கு இந்த உலகம் என்ன கற்றுக் கொடுக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். உதவி செய்வதுதான் சிறந்த பண்பு. உதவி செய்வது தான் ஆகச்சிறந்த பண்பு. தேவையில் இருக்கக்கூடியவர்களுக்கு உதவுவது தான் ஆகச்சிறந்த ஒரு மானுட பண்பாக நேயமாக இருக்க முடியும். அதுவே வந்து வேண்டாம், நீ சும்மா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்துக்கு நகர்ந்து வருகிறோம். அப்போ இந்த உலகிலே நாம் நினைத்திருக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் மாற்றம் பெற்று கொண்டே இருக்கின்றன. அது விளம்பரத்துக்கு வேணால் இருக்கலாம், ஆனால் ஒரு விதத்தில் அது ஒரு சரியான ஒரு பார்வை அல்ல. நாம் இதுவரை சரி என்று நினைத்து கொண்டிருந்த ஒன்று அங்கே தவறென சுட்டி காட்டப்படுகிறது. அதையும் நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறோம். அப்புறம் இன்னொரு விளம்பரம், ரொம்ப ஒரு இரண்டு அர்த்தங்களை கொடுக்கக்கூடிய ஒரு விளம்பரம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதையெல்லாம் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறோம், அதான் இப்போ பிரச்சனையே. அப்படிப்பட்ட விளம்பரங்களை நாம் என்ன செய்கிறோம், குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குறோம். ஒரு கொசுவர்த்திக்கான விளம்பரம், அவ்வளோதான். யாருக்கா புரியுதா, குட் நைட்டுக்கான ஒரு விளம்பரம். யாருக்காவது புரியுதா, தெரியுதா யாருக்காவது? இல்லை. அதில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நான் தமிழில் சொன்னால் அது ரொம்ப கொச்சையாக இருக்குது, அதனால் தமிழில் சொல்கிறேன். ஒரு ராத்திரிக்கு 1 ரூபா செலவு பண்ணால் போதும், ஒரு ராத்திரிக்கு 1 ரூபா செலவு பண்ணால் போதும், கொசுவை விரட்டிடலாம். இதை இப்படி சொன்னால் எவனாச்சும் கேட்பானா? நான் சொன்ன மாதிரி சொன்னால் யாராவது கேட்குறீங்களா, கேட்பீங்களா? யாருக்குமே அது பிடிக்காது, ஏன்னா இலக்கிய நடையில் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் அவை அதை ரொம்ப வித்தியாசமாக சொல்கிறேன். குடும்பமும் உட்காந்து எல்லாருமே ரசிச்சுக்கிட்டு இருக்கோம், அதனுடைய அர்த்தமே நிறைய பேர்த்துக்கு தெரிவதே இல்லை. 2 அர்த்தங்களை கொண்ட ஒரு விளம்பரமாக அது இருக்கிறது. மிக எளிமையாக சொல்ல வேண்டிய விஷயத்தை மிக கடுமையான ஒரு விஷயமாக மாற்றி சொல்ல, ஆனால் அதை இந்த உலகம் ரசிக்கிறது, அதை இந்த உலகம் ஏற்றுக்கொள்கிறது. அப்போ மனித மனம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது, இதை தான் நம்ம கேள்வியாக கேட்டு பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இறைவனை நோக்கி பயணம் என்று சொன்னால் நிச்சயமாக நல்லவற்றை நாம் நாடி தேடக்கூடிய அன்னப்பறவையாக இருப்போம். அன்னப்பறவை யாராக பார்த்துருக்கோமா? தெரியாது. பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா பாலை மட்டும் குடிக்கும் அப்படின்ற ஒரு பறவை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை அப்படி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்றதான் நினைக்கிறேன். இருந்திருந்தால் நலமாக இருக்குமோ? ஏனென்றால் இன்றைக்கு மனித மனம் பாலை மட்டும் பருகக்கூடிய அன்னப்பறவையாக இல்லை. எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து உள்ளத்தை, இந்த சமூகத்தை குப்பையாக மாற்றக்கூடிய ஒரு உலகமாக, மனித மனமாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருப்பது அவலட்ச மனமாக ஒன்றாக இருக்கின்றது. எனவே இத்தகைய சூழலில் நம்முடைய புனிதர் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலை வைக்கிறார். எல்லாம் இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு கடவுளை நான் பின் சென்றேன், நீங்கள் எதுவுமே இல்லைனாலும் ஏன் கடவுளை பின்பற்ற மறுக்கிறீர்கள் என்ற கேள்வியை நமக்கு முன்பாக வைக்கின்றார். வருடந்தோறும் ஆலயத்தை சுத்தம் செய்வதாலோ, தூய்மைப்படுத்துவதாலோ, அல்லது வண்ண அலங்காரங்கள் செய்வதாலோ, புனிதருடைய தேரை நாம் ஊரெல்லாம் கொண்டு செல்வதாலோ மனித வாழ்வு ஏற்றம் பெற்றுவிடக்கூடியதாக இல்லை. இவையெல்லாம் நாம் செய்யத்தான் வேண்டும். ஏன், இந்த சில நாட்கள்லையாவது அவரை நினைக்கிறோம் இல்லையா? இந்த சில நாட்கள்லையாவது அவர் நினைக்கிறோம் இல்லையா? வந்து நீ திருவிழா வருதுன்னு சொல்லி நம்மையே வந்து மாற்ற முடியலைனாலும் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸையாவது மாற்றிக்கிறோம் இல்லையா? நம்மையே மாற்ற முடியலைனாலும் கூட அவரை பற்றி நினைப்பதற்கு, ஓ இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், இன்றைக்கி என்னுடைய நவநாள், நான் போகணும், நான் வாசம் வாசிக்கணும், நான் மன்றாட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லியாவது கோயில் பக்கம் வர்றோம் இல்லையா? அல்லது இன்றைக்கி நம்முடைய அன்பியும் அதனால் இந்த கோயில் பக்கம் நம்ம போகணும் அப்படின்ற ஒரு எண்ணமாவது வருது இல்லையா? அதனாலையாவது இந்த திருவிழாவை நாம் கொண்டாட வேண்டும். அப்படியாவது நம்முடைய புனிதரை நாம் நினைக்க வேண்டும். அப்படியாவது நம்முடைய புனிதருடைய வாழ்வுக்கு நாம்
நகர்ந்து செல்லக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, நற்செய்தியிலே பார்ப்பது போல அந்த மக்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுளை தேடி சென்றார்கள். அது என்ன காரணமாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும், ஆனால் அவர்கள் கடவுளை தேடி சென்றார்கள். இன்றைக்கு நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஏதாவது ஒரு காரணத்துக்காக கடவுளை தேடுவோம், கண்டுபிடிக்க முடியலனாலும் தேடுவோம். அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வோம். நமக்கு அருகாமையில் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். நமக்காக எப்போதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உறுதுணை, ஆற்றல், சொந்தம், பந்தம் என்று பார்த்தால் அது கடவுளாக மட்டும்தான் இருக்கின்றார். எனவே அந்த கடவுளை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், அதான் ரொம்ப முக்கியம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல், நீங்கள் எப்போதும் என் பக்கமாக இல்லாவிட்டாலும் கூட நான் எப்போதும் உங்கள் பக்கமாக இருக்கிறேன் என்ற கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அந்த கடவுளை நமக்கு அடையாளம் காட்டக்கூடியவராக, அந்த கடவுளை நோக்கி நமக்கு பயணத்தினுடைய திசை காட்டியாக நம்முடைய அன்பு புனிதர் வனத்தந்தோணியார் இருக்கின்றார். வனத்தந்தோணியாரை பற்றி ஒன்றும் புதுசாக சொல்ல வேண்டியதில்லை, எல்லாருக்கும் நன்றாக தெரியும். எனவே அவர் நமக்கு ஒரு திசை காட்டியாக, நல்லம் நாய்க்குமுடிக்கு எப்படி போகணும், அங்கே ஒரு போர்டு இருக்குது, சைன் போர்டு இருக்குது, அதை பார்த்து ஒரு அம்புக்குறி இருக்குது, அதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், தெரியாதவங்க கூட வந்துடலாம், இங்கே வந்து நல்லம் நாய்க்குமுடிக்கு வந்துடலாம். அது மாதிரி நமக்கு கடவுளை முழுவதுமாக தெரியாமல் இருந்தாலும் கூட நம்முடைய அன்பு புனிதரை பார்க்கிற போது இப்படிப்பட்ட ஒரு புனிதரை உருவாக்கிய கடவுள் இருக்கிறார், அவரை நாம் நாடி தேடி செல்ல வேண்டும், அவரால் நாம் வாழ்வடைவோம். எல்லாவற்றையும் இழந்த புனிதருக்கு வாழ்வு கொடுத்த அவர் நமக்கு இன்றைக்கும் வாழ்வு கொடுக்கிறார் என்ற பாடத்தை பெற்றுக்கொண்டு, தேடி செல்வதால் இழப்பது ஒன்றும் இல்லை, தேடி செல்வதால் நிச்சயமாக ஏதாவது ஒன்று நமக்கு கிடைக்கும். என்ன? ஒன்று நல்லது கிடைக்கும், இல்லைன்னா இதை செய்யக்கூடாதுன்ற ஒரு பாடம் நிச்சயமாக கிடைக்கும். கடவுளை தேடுவதால் எப்போதுமே நல்ல பாடம் தான் நமக்கு கிடைக்கும், நல்ல வாழ்வு தான் கிடைக்கும். அதற்கு முன் உதாரணமாக நம்முடைய அன்பு புனிதர் இருக்கிறார். எனவே அவரை பின்பற்றி நாமும் கடவுளை தேடுவதற்கு தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் அனைவரும் எழுந்து நின்று நமது அன்பு பாதுகாவலுடைய பரிந்துரையாளி ஆண்டவன் நமக்கு அருள் வரங்களை தரும்படியாக நம்பிக்கையோடு மன்றாட்டுகளை ஆண்டவுடைய பாதத்தில் எழுப்பி வைத்து ஜெபிப்போம். அன்பின் இறைவா, திருச்சபை தலைவர்களையும் மக்களின் தலைவர்களையும் நீர் நிறைவாக ஆசீர்வதியும், அவர்கள் மக்கள் நலனுக்காக எடுக்கும் முயற்சிகளை நீர் நிறைவாக ஆசீர்வதித்திட இறைவாமை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிகாட்டும் தெய்வமே, எமது பாதுகாவலர் புனித வனத்து அந்தோணியார் நவநாளின் இரண்டாம் நாளை சிறப்பிக்க வந்திருக்கும் அருட்தந்தையர்களையும், ஜெபிக்க வந்திருக்கும் லூர்து அன்னை, அமல அன்னை அன்பியத்தார்கள் மற்றும் பொது நிலையினரையும் நீர் ஆசீர்வதித்து காத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, வரவிருக்கின்ற பொது தேர்தலில் நாட்டை ஆளும் நல்ல தலைவர்களையும், பிற நலத்துடன் செயலாற்றக்கூடிய ஏழை மக்களையும் வாழ வைக்கக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க நாட்டு மக்களுக்கு நல்ல ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டிருக்கும் மக்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களுக்கும் செவிலியர்களுக்கும் நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். அன்பான தந்தையே இறைவா, இந்த ஆண்டு பொது தேர்வு எழுத இருக்கின்ற 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு நல்ல உடல் நலமும் மனநலமும் கொடுத்து நல்ல முறையில் தேர்வு எழுத உதவி செய்ய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். என்றும் வாழும் இறைவா, உழைக்கும் மக்கள் விடுதலை பெறவும் நோயுற்ற மக்கள் நலம் பெறவும் அருள் புரிய இறைவாமை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே இறைவா, படிக்கும் பிள்ளைகளையும் கற்பிக்கும் ஆசிரியர்களையும் நீர் ஆசீர்வதித்து அவர்கள் படிப்பிலும் பண்பிலும் சிறந்து விளங்கிட
அருள் புரியும்படி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, மறித்த எமது முன்னோர்களுக்கு நித்திய அமைதி அளித்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக பக்தியோடு கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே அமைதியாக ஜெபிப்போம். எல்லா நலமும் வளமும் அருள் கண்ட ஆண்டவரே, உம்மை தேடி வந்த மக்களுக்கு வாழ்வை கொடுத்தீரே. நாங்களும் நம்பிக்கையோடு நமது பாத்தில் தேடி வந்து எழுப்பியிருக்கக்கூடிய நமது எல்லா தேவைகளையும் வரங்களாக தருமாறு எங்கள் ஆண்டவராகி அதை கிறித்து வழியாக மன்றாடுகிறோம். பக்கம் 40 பக்கம் 40 காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமா அன்பின் காணிக்கை இறையே இறையே திருவாய் உணராய் மாற்றிடுவாய் இறையே இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவி சின்னமா அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிரவே வான்மலை அருவியாகுமே உன்னருளுக்கு சாற்றாகுமே மேகங்கள் கூடிரவே வான்மலை அன்புக்குரியவர்களே, நீங்களும் நானும் இணைந்து ஒப்பிடுகிற நமது அன்பு பாதுகாப்பு பெரிய துணியாருடைய நவநாள் திருப்பலியானது எல்லாம் உள்ள வாடக தந்தை கேற்புடையதாக இருக்குமாறு ஜெபிப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையினின்றி இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே எங்கள் அன்பு பாதுகாவலர் பெரிய துணியாருடைய நவநாளிலே உமது பீடத்துக்கு நாங்கள் கொண்டு வரும் எங்கள் பணியின் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் ஏற்றுக்கொள்ளப்பட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலக பற்றுகளிலிருந்து விடுபட்டு உம்மை மட்டுமே எங்கள் செல்வமாக கொண்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாள்வோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதரின் திருக்கூட்டத்தில் நீர் ஒருவரே புகழ் பெறுகின்ற அவர்களின் பேறு பயன்களுக்கு ஏற்ப நீர் வெற்றி வாகை சூட்டும் போது உமது அருள் கொடைகளுக்கே மணிமுடி சூட்டுகின்ற அவர்களுடைய வாழ்க்கையினரை எங்களுக்கு எடுத்துக்காட்டாகவும் அவர்களோடு உள்ள உறவு ஒன்றிப்பு எங்களுக்கு தோழமையாகவும் நீர் உதவி செய்கின்றே. இவ்வாறு இத்தகைய திரளான சாட்சிகளால் நாங்கள் உறுதி பெற்று வாழ்க்கை போராட்டத்திலே தோல்வியுறாது நிலைத்து நின்று அழியாத மாட்சியின் முடியை புனிதர்களோடு எங்கள் ஆண்டவராகிய கிறித்து வழியாக பெற்று மகிழச் செய்கின்ற இதனால் மகிழ்வோடு நாங்கள் உம்மை வாழ்த்துகின்றோம். ஆகவே வானகத்தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை மகிழ்ச்சியோடு என்றென்றும் வாழ்த்தி பாடுவதாவது. ஆகவே ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர் தூய்மை அடைத்திருக்கும் ஓற்று. ஆகவே உமது தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்க வேண்டுமென என்று ஆடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட புலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அறிந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். ஏது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். ஏதனம் நம்பிக்கையின் மறைபொருள் வருமளவும்
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறித்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கோர்ந்து வாழ்வெறும் அப்பத்தையும் மீட்பளிக்க கிண்ணத்தையும் மக்கப்போ கொடுக்கிறோம். உம் திருமணம் இன்று மக்கு ஊழியம் புரிய தகுந்த நிலைகளை ஏற்றுக்கொண்டீர் எனவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறித்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் உடைய திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் பால்சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முத திரு அவை அன்பிலே நிறைவு பெறச் செய்தருளும். இன்றைய நவநாள் திருப்பலியை சிறப்பிக்கின்ற லூர்தன்னை அன்பியத்தையும் அமல அன்னை அன்பியத்தையும் அதில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரையும் நேர் சிறப்பாக ஆசீர்வதிப்பீராக. இந்த அன்பியங்கள் மேன்மேலும் தங்களுடைய வாழ்க்கையை செழுமைப்படுத்தி கொள்ளவும் வளமைப்படுத்தி கொள்ளவும் வாழ்வாங்கு வாழ்ந்த சிறந்திடவும் நீரை அவர்களுக்கு துணை நிற்பீராக. இந்த திருப்பலியில் நாங்கள் மன்றாடுகின்ற அந்தோணி பாத்திமா அவர்களுடைய குடும்பத்தின் நலன்களையும் நாங்கள் எண்ணி பார்க்கின்றோம். இங்கே வந்து வழிபாட்டிலே கலந்து கொள்கின்ற ஒவ்வொருவருக்கும் நிறைவான அருளையும் நிறைவான ஆசிரியையும் பொழிவீராக. எங்கள் குடும்பங்களில் இறந்து போன சகோதரர்கள் சகோதரிகள் அவர்கள் அனைவருக்கும் உடைய திருமுக ஒளியை காண்பிப்பீராக. கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலைகளை உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புனித அந்தோணியார் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவையின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை தந்தையின் படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவருமே துணிந்து பாடுவோம். அன்பு இறைவா, இந்த நவ நாட்களை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நேற்று கொடியேற்றத்தோடு நாங்கள் தொடங்கியிருக்கின்ற இந்த திருவிழா காலத்தில் நாங்கள் கூடுதலாக நிறைவோடு ஒரு நாளை கழித்திருக்கின்றோம். பலவேறு பக்தி பரவசத்தோடும் பெரும் உணர்ச்சி பெருக்கோடும் அதில் கலந்து கொண்டதை பார்க்க முடிந்தது. இந்த புனிதருடைய வழிகாட்டுதலையும் இந்த புனிதருடைய ஆசிரையும் பெற வேண்டும் என்ற ஆவல் உணர்வு எல்லாரிடமும் வெளிப்பட்டதை பார்க்க முடிந்தது. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாள் வழக்கம்போல் இந்த வழிபாடுகள் முடிந்து விடாமல் நாங்கள் இந்த புனிதருடைய பாதையில் நடக்க வேண்டும் என்று இன்றைக்கு சிறப்பாக மறையுறையில் நாங்கள் கேட்டோம். நலமாக வாழ்வது, நன்றாக வாழ்வது எப்படி என்று கேட்டோம்.
நாங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியாதா என்ற சவாலையும் நாங்கள் செவிமடுத்தோம். அன்பு இறைவா, புனிதருடைய முன்னெடுத்து காட்டால் நாங்கள் எங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்றோம். வானத்து பறவைகள் விதைக்காமலும் அறுக்காமலும் களஞ்சியத்தில் சேர்க்காமலும் வாழ்ந்து முடித்து விடுகின்றன. அதே போன்று புனித அந்தோணியாருடைய கால்களை சுற்றி கிடக்கின்ற அனைத்து வனத்து உயிரினங்களும் மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் கவலையின்றி வாழ்ந்து முடிக்கின்றன. எங்கள் வீடுகளையும் தேவாலயங்களையும் அலங்கரிக்கிற பூக்கள் கூட மன நிறைவோடு வாழ்ந்து முடித்து வருகின்றன. நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும் என்கின்ற சவாலை இன்று எங்களுக்கு வைக்கின்றேன். அன்பு இறைவா, நாங்கள் பல சமயங்களில் இந்த படைக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் பரவசத்தோடு மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு ஊக்கத்தோடு வாழ்ந்து முடிப்பதை போன்று நிறைவாக வாழ்வதற்கு பதிலாக உங்கள் வானகத்தந்தை நிறைவுள்ளவராக இருப்பது போல் நீங்களும் நிறைவானவர்களாக வாழ்ந்து காட்டுங்கள் என்பதை ஏற்காமல் அன்பும் கனிவும் இரக்கமும் கொண்டிருக்காமல் பல சமயங்களில் சோம்பி விடுகின்றோம். கவலைகளில் பிறந்து கவலைகளில் வாழ்ந்து கவலைகளோடு அல்லாடி கவலைகளோடே மடிந்து போகின்றோம் பல சமயங்களில். அன்பு இறைவா, கவலைப்படாமல் மனிதர்கள் இல்லை, இருந்தாலும் இன்றைய நவநாட்களில் நாங்கள் கொஞ்சமேனும் எங்களுடைய அன்றாட கவலைகளிலிருந்து விடுபட கற்றுக்கொள்வோமாக. உம்முடைய மாபெரும் புனிதர் எல்லாவற்றையும் திறந்தார். எங்களால் சின்ன சின்ன கோபதாபங்களையும் சின்ன சின்ன வருத்தங்களையும் கூட கடந்து வர முடியாமல் தவிக்கின்றோம். இறைவா, இந்த நவநாட்களில் எங்களுடைய இதயங்களை விசாலப்படுத்துவீராக. பிறருடைய குற்றங்குறைகளை மன்னிக்க கற்றுக்கொள்ள ஆற்றல் படுத்துவீராக. ஊக்கத்தை கைவிடாமல் உற்சாகத்தை கைவிடாமல் வாழ்ந்து காட்ட செய்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகிற அமைதியை மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோ. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியை எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. இதயத்தில் நம்மை எப்போதும் சுமக்கிற அன்பு தெய்வம், கவலைகளால் வாழ்வை கரைத்து விடாமல் கரையேற கரம் பற்றி நம்மை வழிநடத்த நமக்காக எப்போதும் இருக்கிற அன்பு தெய்வம், இவராலே வாழ்வு உண்டு, இவராலே மட்டுமே வாழ்வு பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு நமது அன்பு புனிதர் பெரிய அந்தோணியாரை வாழ்வதற்கு தூண்டியவர் இன்று நம்மையும் தூண்டி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தெய்வம். இவருடைய விருந்துக்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவருமே பேறு பெற்றவர்களே. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா நலமடையும். பக்கம் 76. நீ
வரவு என்னிலே, வசந்தமிந்தும் வசந்தமிந்தும் வாழ்வு தண்ணிலே. வானதேவ வார்த்தை இங்கு வடிவமானே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழு என்னிலே. ஒளி ஒளி உலகின் ஒளியே, யாரை நோக்கி நம்ம நாள் ஜெபம் செய்வோம். அன்பிற்கினியவர்களே, இன்றைய திருப்பலியை லூர்து அன்னை அன்பியம், அம்பல அன்னை அன்பியம் மிக சிறப்பாக வழி நடத்தியிருக்கிறார்கள், உற்சாகமாக பங்கேற்றிருக்கிறார்கள். அதில் இருக்கிற அத்தனை உறுப்பினர்களுக்கும் நம்முடைய நன்றியை, பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இப்படிதான் அந்தோணியாருடைய அருள் நமக்கு தொடர்ந்து கிடைக்கின்றது. நேற்று வந்த போன்றே அந்தோணி என்ற பெயரை தாங்கி வந்திருக்கிற அருள் தந்தையை போன்றே இன்றைக்கும் நமக்கு ஒரு அந்தோணி கிடைத்திருக்கின்றார். என்னுடைய இனிய நண்பர், மாதா தொலைக்காட்சியினுடைய செயலராக அவர் பொறுப்பேற்று கொண்டு மிகச்சிறப்பாக திண்டுக்கல் மறைமாவட்டம் முழுவதும் சென்று மாதா தொலைக்காட்சியில் நம்மை பற்றி செய்திகள் வருகிறதோ இல்லையோ, இணையதளத்தில் அதாவது உலகமெங்கிலும் நம்முடைய மறைமாவட்ட பங்குகள், ஏன் கிளை பங்குகள், இப்படி எல்லா இடங்களுக்கும் ஓடோடி சென்று அனைத்து இடங்களிலும் இருக்கின்ற மக்களுடைய வழிபாடுகளை எல்லாம் பறைசாற்றுகிற ஒரு நபராக நம்முடைய அருள் திரு அந்தோணிசாமி அவர்கள் விளங்குகின்றார். தவசிமேடை பங்கை சார்ந்தவர். நீண்ட காலமாகவே எனக்கு அவரை தெரியும். அவர் சிறந்த ஒரு கவிஞரும் கூட. அவருடைய கவிதைகளை தொகுத்து திரு கோவை ஞானி அவர்களிடம் கொடுத்த பொழுது, மாணவ பருவத்தில் இருந்த பொழுது அவருடைய கவிதைகளுக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்தது. மோதிர கையால் குட்டுப்படுவது என்று சொல்வார்களே, அதை போன்று அவர் பாராட்டினார். அப்பொழுது மாணவராக இருந்த அந்தோணியை, அந்தோணிசாமி நீங்கள் நிறைய இன்னும் எழுத வேண்டும், நிறைய கவிதைகள் படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதில் தொடர்ந்து அவர் இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மறையுறையில் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளை அவர் நமக்கு கொடுத்தார். குறிப்பாக அவர் சொன்னது ஜாக்மா பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அலிபாபா, அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் அந்த அலிபாபா உலகத்தையே வியக்க வைத்து விட்டார். ஆம், அமேசான், ஃப்ளிப்கார்ட் என்பதெல்லாம் எவ்வளவு பெரிய நிறுவனங்கள், அதையெல்லாம் அடித்து தகர்த்து விட்டு
ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்த ஜாக்மா இன்றைக்கு உலகத்தின் மிகப்பெரிய நிறுவனமாக அவர் மாற முடிகிறது. சிறுதுளி பெருவெள்ளமாக மாறுகிற ஆச்சரியத்தை, அற்புதத்தை ஜாக்மா மூலமாக இன்றைக்கு நம்முடைய அருட்தந்தை அவர்கள் நமக்கு சுட்டி காட்டினார். அதோடு கூடவே அந்த வயதான மூதாட்டியருடைய புத்திசாலித்தனம், எப்போ ஆளை விட்டால் போதும், எனக்கு உதவி செய்யலைனாலும் பரவாயில்ல என்பது போன்ற ஒரு நகைச்சுவையோடு அவர் சில சவால்களையும் நமக்கு எடுத்து வைத்தார். எப்படி நீங்கள் நல்லவர்களாக வாழ்வதற்கு நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கக்கூடாதா? நாம் ஏன் நல்லவர்களாக வாழ்ந்து சிறக்கக்கூடாது, நிறைவுள்ளவர்களாக வாழக்கூடாது என்ற மிக முக்கியமான கேள்வியையும் தந்தை அந்தோணிசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மிடம் எழுப்பியிருக்கின்றார். அந்த மாபெரும் புனிதருடைய அடித்தளத்தில் இவரும் நடையிடுகின்றார். நல்ல ஒரு நேர்மையாகவும் இறைப்பற்றோடும் தன்னுடைய சுயமான சிந்தனைகளோடும் எவருக்கும் அஞ்சாமல் துணிச்சலாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைப்பவர் அந்தோணிசாமி அவர்கள். யாரென்றெல்லாம் பார்க்க மாட்டார், தெய்வதாட்சணியம் பார்க்காமல் தனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை துணிச்சலோடு சொல்லுகின்ற அந்த மனப்பக்குவம், இந்த புனிதரிடமிருந்து அதே பக்குவம் இவரிடமும் இருப்பதை பார்க்கிறோம். உங்கள் அனைவரின் பெயரால் ஊரின் சார்பாக நம்முடைய பங்கிற்கு வந்து இன்றைய திருப்பலியை மிகச்சிறப்பாக இனிமையாக பாடி பரவசப்படுத்தி நம்மை வழிநடத்தி சென்றிருக்கிற தந்தை அந்தோணிசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வோம். தொடர்ந்து இறுதி மன்றாட்டுக்கு பிறகு பவனி புனித வனத்தந்தோணியார் மன்றாட்டை அவம் நடைபெறும். எண்ணெய் மந்திரிப்பெல்லாம் திருப்பலிக்கு பிறகு நடைபெறும். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய அறிவிப்பு, நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் திருப்பலி இருக்காது, அதற்கு பதிலாக மாலை 6:30 ஞாயிறு திருப்பலியானது நடைபெறும். இதை சிறப்பிக்க இருக்கிறவர்கள் தூய சூசையப்பர் அன்பியம், தூய சவேரியார் அன்பியம் அவர்களும் சிறப்பாக தயாரிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். அருள் திரு சௌரிமுத்து பங்கு தந்தை ரெண்டலைப்பாறை அவர்கள் திருப்பலியை நிறைவேற்ற இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, தந்தை அவர்கள் நிறைய வார்த்தைகள் வந்து என்னை பற்றி சொன்னார். அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் அதெல்லாம் நிறைவாக்குவதற்கு தொடர்ந்து பயணப்பட வேண்டியிருக்கிறது. அவர் என்னை எப்போ பார்த்தாலும் சொல்லுவார், எழுதுங்க எழுதுங்கன்னு. அதை மட்டும் என்னால் இன்னும் செய்ய முடியலை. அடுத்த தளத்துக்கு ஒரு இணையதளத்தில் யூடியூப் சேனலில் இந்த மாதிரி வந்து கவிதைகளை அதில் வந்து பதிவேற்றம் செய்கிற ஒரு புதிய முயற்சியை ஒரு கடந்த ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றேன். நம்ம மறை மாவட்டத்தில் எங்கே பூசை நடந்தாலும் திருவிழாக்கள் இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாவற்றையும், சாமி சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் மாதாட்டிகளை கொடுக்க முடியாது. ஆனால் தாய்மை மீடியா அப்படின்னு சொல்கிற ஒரு யூடியூப் சேனலில் நம்ம பூசையும் வரும், நாளைக்கு பதிவேற்றம் செஞ்சுருவோம். தாய்மை மீடியா அந்த யூடியூப் சேனலில் இப்போ திருப்படி நம்ம திருப்படி, இதே வேளையில் அங்கே கோம்பையமட்டியில் உறுதி பூசல் பூசை போயிட்டுருக்கு, அதுவும் இந்த இணையதளத்தில் அந்த யூடியூப் சேனலில் வந்து பதிவேற்றம் செய்யப்படும். நீங்களும் அதை இணையதளத்தில் யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தாராளமாக கண்டுபிடிக்க முடியும். அதை பார்த்து இது மாதிரிலாம் நாமளும் செய்யணும், ஜெபிக்கணும், ஏதாவது ஒரு பங்களை புதுசாக செஞ்சாங்கன்னா நம்ம மறை மாவட்டத்தில் இப்படிலாம் இருக்குது அப்படின்றத நாம் வந்து பார்த்து கொண்டு சிறப்பாக இன்னும் நாம் ஒரு ஒரு ஆன்மீக வாழ்வு வளர்வதற்கு தூண்டுவதற்கு இது ஒரு பதிவுகள். எந்த நாளும் எப்போ வேணாலும் அந்த பங்கில் என்ன நடந்துச்சுன்றத ஒரு வரலாற்று ஆவணமாக நாம் திருப்பி பார்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். தந்தையவர்கள் என்னை பற்றி நிறையா சொன்னார், ஆனால் அவர் வந்து அந்த பண்புகள்லாம் அவர்கிட்ட நிறைய இருக்குது. மாணவ பருவத்தில் குரு மாணவராக இருக்கும்போது என்னுடைய முதல் கவிதை நூல் வேர் விடும் மலைத்துளி அப்படின்னு சொல்லி அந்த கவிதையை பூரா அப்படியே வந்து ஃபாதர்கிட்ட தான் கொடுத்தேன், எழுதியிருந்ததை பூரா. அதில் என்னெல்லாம் இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதெல்லாம் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லி அம்புட்டையும் வந்து அவர் வாசித்து தேர்வு செய்து இவையெல்லாம் இருந்தால் நலமாக இருக்கும் என்று சொல்லி முதல் நூலை நான் பிரசவிப்பதற்கு நிச்சயமாக தந்தையவர்கள் என்னை ஒரு எழுத்தாளராக மாற்றம் செய்வதற்கு அது ஒரு முதல் படியாக இருந்தது. அது மிகச்சிறப்பான ஒரு முயற்சியாக இருந்தது. தந்தையவர்கள் அப்போதிருந்தே நிறைய புத்தகங்கள் வாசிங்க அப்படின்னு சொல்லி புத்தகங்கள் வாங்குவதற்கு பணமெல்லாம் வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. வரும்போதெல்லாம் வந்து
கொடுத்து நிறைய வாசிக்க வேண்டும், நிறைய பேச வேண்டும், நிறைய எழுத வேண்டும் என்ற தூண்டுதலை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருப்பவர். அவரை பற்றி நான் நிறைய சொல்ல வேண்டிய அவசியம் நிச்சயமாக உங்களுக்கு நன்றாகவே தெரியும். தொடர்ந்து எந்த இடமாக இருந்தாலும் களமாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிந்தனை ஊற்றுன்னு சொல்லலாம், பொங்கிக்கிட்டே இருக்கும். அவருடைய பேச்சை கேட்டால் கேட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆயரே சொல்லியிருக்கிறார். அவர் பேசினாக்கம் நம்ம கேட்டுட்டே இருக்கலாம் அப்படின்ற ஒரு செய்தி ஆயரே சொல்லியிருக்கிறார். அந்த விதத்தில் கேட்போரை தன்னுடைய சிந்தனைக்குள்ளே உள்ளிழுக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆற்றல் தந்தையவர்களுக்கு இருக்கிறது. தொடர்ந்து அவர் இயங்குவதற்கு நான் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பாக இந்த நாளிலே நம்முடைய அன்பு பாதுகாவலர் பெரியந்துணையாருடைய நவநாளை கொண்டாடுவதற்கு, உங்களுக்காக ஜெபிப்பதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்காக அன்புக்குரிய உங்களுடைய பங்கு தந்தை அருத்தந்தை பிலிப் சுதார் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இறை உறவிலே நாம் தொடர்வோம். மாதா டிவியில் நம்ம ஊர் பூசையும் வரணும், அதுக்கு வந்து நீங்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்க வேண்டும். ஏற்கனவே ஒரு இடம் வந்து நான் சொல்லிட்டு போயிருக்கிறேன், பங்கு சந்திப்புக்கு ஒவ்வொரு பங்குக்கு வரும்போது. ஆனால் நம்முடைய தந்தை தான் எனக்கு முன்னாடி மாதா டிவியில் இருந்தார், அவர் தான் செயலராக இருந்தார். எல்லா பங்குகளுக்கும் மாதா டிவி உருவாகுவதற்கு அது என்ன சொல்கிறது, பங்கு ஷேர்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த முதலீடு தொடங்குவதற்கு நம்ம மறை மாவட்டம் முழுவதும் தந்தையவர்கள் தான் பயணித்து அதை உருவாகுவதற்கு தொடர்ந்து இயங்குவதற்கான அந்த காலகட்டத்தில் தந்தையவர்கள் பணி செய்திருக்கிறார். அவருடைய அடிச்சோட்டில் நாங்கள் கொஞ்சம் முன்னாடி நகர்ந்து வந்து கொண்டிருக்கோம். காலம் ஆயிடுச்சு இல்லையா, நாங்கள் கொஞ்சம் முன்னாடி போனோம்ல, அப்படி நகர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம். எனவே சிறப்பாக நம்முடைய பங்கும் நம்முடைய பங்கில் எடுக்கப்படக்கூடிய அந்த திருப்படியும் மாதா தொலைக்காட்சியில் வரணும். உலகத்திற்குடைய எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவர்களும் நல்லம் நாயகமில் இப்படி ஒரு கோயில் இருக்குது, இங்கே பூசை நடக்குது, நாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் என்று அன்போடு உங்களுக்கு வேண்டுகோள் வைக்கிறேன். நிச்சயமாக செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நன்றியோடு ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் அன்பு பாதுகாவல் பெரிய அந்தோணியார் ஈருளின் ஆற்றல்களை எதிர்த்து போராடி சீரிய வெற்றி பெற அருள் புரிந்தீரே. நலம் தரும் முதருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் பகைமணி நடித்து சூழ்ச்சிகளை மென்று மேற்கொள்ள அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகி கிறித்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை தேடக்கூடிய மக்களாக வாழ்ந்திட சென்று வாழுங்கள். வாழ்வின் படி நம்மில் தொடர்கின்றது. ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உம்மையும் உலகின் மீட்பரே இறை மகனே எங்கள் மேல் இரக்கம் வையும் ஒவ்வொரு இறைவா ஒரே கடவுளே எங்கள் மேல் இரக்கம் வையும் புனித மரிய இறைவனின் தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எகிப்து நாட்டில் வாழ்ந்த சிறந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாய் தந்தையுடைய நற்படிப்பினையால் புண்ணிய வழியில் நடந்த புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆலயத்தில் கேட்ட வார்த்தைகள் உமக்கே சொல்லப்பட்டன என்று எண்ணினவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தவத்தினாலும் ஜபத்தினாலும் உலகையும் அழகையும் என்ற புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலக பற்றுதல்களை விட்டு நீங்கினவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துறவிகளுக்கெல்லாம் முதன்மையாகும் பெயர் பெற்ற புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் புனிதர்களுக்கெல்லாம் இளவரசராய் திகழ்ந்த புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பாலை நிலத்தில் இறைவனின் குரலாக ஒழித்து இறைவாழ்வு வாழ்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் பிறர்க்கு இறங்குதல் எனும் நற்பண்பால் உயர்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை புதுமைகள் புரிவதில் பெயர் பெற்று விளங்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தனது அன்பினாலும் தாழ்ச்சியாலும் எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தன்னை நாடி வருவோருக்கு கேடயமாக விளங்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எல்லா நோய்களையும் குணப்படுத்துபவரும் ஆன்மாவை நெறிப்படுத்துபவருமான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இரக்கத்தின் ஊற்றாகவும் புகழிடமாகவும் திகழ்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் ஒளிரும் விண்மீனாகவும் விளக்காகவும் ஒளிர்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை சட்டத்தையும் இறை வார்த்தையையும் அறிவிப்பதில் சிறந்து விளங்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அவநம்பிக்கையில் வாழ்வோருக்கும் அறியாமையில் உழல்வோருக்கும் நல்வழி காட்டியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இருளில் நடப்போருக்கு ஒளி விளக்காக திகழ்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தாய் திரு அவையின் ஒளியாக ஒளிர்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் தீயவர்களால் அமைதி இழந்தோருக்கு அமைதி நல்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் சோகத்தில் இருப்போருக்கு மகிழ்ச்சியும் சோர்ந்திருப்போருக்கு மனதிடமும் அளிப்பவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உபது வார்த்தையில் உண்மையுள்ளவராகவும் என்றும் மாறாதவராக விளங்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் துறவிகளுக்கும் அரு சகோதரிகளுக்கும் முன் உதாரணமாக விளங்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறையாற்றலை கொண்டிருக்கும் ஆலய பேழையாய் திகழ்ந்தவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் இறை ஞானத்தால் சிறந்து விளங்கியவரான புனித வனத்து அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவருக்கு பரிந்து பேசுபவராகவும் பாதுகாப்பவராக விளங்கியவரான புனித வனத்து
அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தியாகத்தின் செம்மலாகவும் நற்பண்புகளின் மாதிரியாகவும் விளங்கியவரான புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நோய்களை குணப்படுத்தவும் ஆன்மாவை விடுவிக்கவும் வல்லமை பெற்றவரான புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா வகையான தப்பறை கொள்கைகளிலிருந்து திருச்சபையை பாதுகாப்பவரான புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கடவுளின் வெற்றி படையின் தளபதியான புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தாழ்ச்சியால் சிறந்து விளங்கியவரான புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாக்கியமான மரணம் அடைந்த புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அளவில்லா பேரின்பத்தை அனுபவிக்கின்ற புனித வனத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் பாவங்களை போக்கும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களை மீட்டருளும் சுவாமி. இறைவனின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக புனித வடத்து அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. எங்கள் பாதுகாவலரே புனித வடத்து அந்தோணியாரே இறைவாக்கினர் எளியாவை போன்று இறை தாகமும் புனித திருமுழுக்கு யோவானை போன்று புனித வாழ்வும் வாழ்ந்தவரே என்றும் மாறாத அன்போடும் எப்பொழுதும் கிறிஸ்து இயேசுவை பற்றி கொண்டு பாலைவனத்தில் தனிமையிலே வாழ்ந்தவரும் துறவு வாழ்வுக்கு அடித்தளமிட்டவருமான புனிதரே எங்களுக்காக ஆண்டவர் இயேசுவிடம் பரிந்து பேசியருளும். நாங்கள் துன்பத்தால் சோர்ந்து போகாமலும் அழகையின் சூழ்ச்சியினால் அவதியுறாமலும் காத்திடும்படியாக இடைவிடாது பரிந்து பேசியருளும். ஆமேன். புனித வனத்து அந்தோணியார் நவநாள் ஜபம். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, தேவரீர் உம் ஆசீரார் இவ்வுலகில் உம் ஊழியர்களை தேர்ந்தெடுத்து அவர்கள் வாழ்க்கையை புனிதப்படுத்தி அவர்களுடைய நல்வாழ்விற்கு தக்க பரிசாக முடிவில்லா இன்ப வாழ்வை மறு உலகில் அளிக்கின்றேன். அவர்கள் அடைந்த பேரின்பத்திற்கு நாங்கள் உடன் பங்காளிகள் ஆகும்படி செய்தருளும். இம்மன்றாட்டை நீர் சிலுவை சிந்தின உமது இரத்தத்தின் பலனை பார்த்து எமக்கு தந்தருளும். புனித வனத்து அந்தோணியாரே, உமது ஆன்மா இறை அன்பினால் பற்றி எரிந்ததே. நாங்கள் அனைத்திற்கும் மேலாக இறைவனை அன்பு செய்யவும் அவரை மேன்மேலும் அறியவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் பிறரையும் எங்களைப் போலவே அன்பு செய்து சகோதர பாசத்தோடு வாழ்ந்து மறு உலகமாகிய விண்ணுலகில் நாங்கள் எல்லோரும் வந்து சேரும்படி எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். எங்கள் பாதுகாவலரான புனித வனத்து அந்தோணியாரே, எமது துன்ப வாழ்க்கையில் உமது பாதுகாவலை மன்றாடுகிறோம். எங்கள் மேல் இரக்கம் வைத்து எங்கள் குடும்பங்களையும் நிலங்களையும் வேலைகளையும் ஆசீர்வதியும். உமது வல்லமையில் மன்றாட்டால் ஆபத்துக்குரிய வியாதிகளை எங்களிடமிருந்து நீக்கி எருளும். எங்கள் ஆடு மாடுகளையும் காப்பாற்றி எருளும். துன்பப்படுகிறவர்களுக்கு மேலான ஆதரவை அளிக்கும் புனித வனத்து அந்தோணியாரே, உம்மை தேடி வந்த எங்கள் மேல் இரக்கம் வைத்து நாங்கள் பாவத்தில் விழாதபடி எங்களை காப்பாற்றும். பகை, வர்மம், சண்டை, திருட்டு, குடிவெறி ஆகிய தீய குணங்களை எல்லாம் எங்களிடமிருந்து அகற்றி எருளும். எங்கள் அசடைத்தனத்தை தள்ளி இனிமேல் திருவருட் சாதனங்களை அடிக்கடி தகுந்த விதமாய் பெற வேண்டிய ஆவலை எங்கள் இதயத்தில் எழுப்பியருளும். இறுதியாக நாங்கள் உலக சமாதானத்திற்காகவும் அனைத்து திருச்சபைக்காகவும் எங்கள் திருத்தந்தை ஆயர் பங்கு குருவுக்காகவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். நாங்கள் அவர்களுக்கு கீழ்ப்படிந்தாலும் மரியாதை உள்ள பிள்ளைகளாய் நடந்து நாங்கள் யாவரும் உம்மோடு கூட விண்ணுலகில் நீரூழி காலம் வாழ இறைவன் தயைபுரியும்படி அவரிடம் மன்றாட உம்மை கெஞ்சி கேட்கின்றோம். ஆமே. குணமளிக்கும் ஜபம்.
அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, நம் அன்பு தெய்வம் இயேசு கிறிஸ்து உடல் நோயால், மனப்பாரத்தால், பாவச்சுமையால் அவதிப்பட்ட மக்களை தேடிச் சென்றார். அவர்களை தம் திருக்கரத்தால் தொட்டு குணப்படுத்தினார், புதுவாழ்வு தந்தார். அதே இயேசு ஆண்டவர் நம்மை குணமாக்கி நல்வாழ்வு அளிக்க நமது நடுவிலே, நமது ஜெபத்திலே நம்மோடு வாழ்கிறார், நமத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். நாம் நலம் பெற்று வாழ நம்முடைய புனித வனத்து அந்தோணியா நமக்காக இப்பொழுது மன்றாடுகிறார். கானடைய பெண்ணின் நூற்றுவர் தலைவரின் நம்பிக்கையை நாமும் பெற்று நமது ஆண்டவர் நமக்கு நலமளித்து நல்வாழ்வு தர நம்பிக்கையோடு செபிப்போம். நலமளிக்கும் நல்ல தந்தையே, உம் திருமகன் இயேசு கிறிஸ்து உடல் நோயாலும், மனவேதனையாலும், பாவச்சுமையாலும், வாழ்வின் பாரத்தாலும் துன்புற்ற அனைவரையும் தொட்டு குணப்படுத்தினார். மனதிற்கு மகிழ்ச்சி தந்து ஆன்ம நலம் வழங்கினார். பரிவு நிறைந்த இயேசு, பல்வேறு நிலையில் துன்புறும் எங்களையும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் கனிவுடன் கண்ணோக்கி உடல் நலம் அளித்து ஆன்ம நலம் வழங்க புனித வனத்து அந்தோணியாரின் பரிந்துரை ஜபத்தால் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமேன். அன்புக்குரியவர்களே, நமது நெற்றிகளிலே பூசிருக்கக்கூடிய திரு எண்ணெயை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்பிக்கையோடு கண்களை மூடி பக்தியோடு செபிப்போம். பரிவும் அன்பு மிக்க பேரன்பு தந்தையே, அல்லலுர்வோரின் ஆறுதல் நீரே, நோயுற்றோரின் பிணிகளை உம் திருமண வழியாக போக்கி குணமளிக்க திருவுளமாடிரே. விசுவாசத்தோடு நாங்கள் செய்யும் ஜபங்களை தயவாய் கேட்டருள்வீராக. உடல் வளத்துக்காக தேவரை உருவாக்கி தந்த இச்செழுமையான இன்னையிலே ஆண்டவரே உமது தூய் ஆவியை பொழிந்தருளும். உமது ஆசிரால் இந்த எண்ணெய் பூச பெறும் அனைவரும் தங்கள் துன்ப துயரங்கள், நோய் பிணி, உடல் சோர்வு அனைத்திலிருந்து விடுதலை பெற்று உடல் நலமும், உள்ள அமைதியும், ஆன்ம பாதுகாப்பும் அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சுமை சுமந்து சோர்ந்திருந்த ஏழு எளியவரை அன்பு செய்த ஆண்டவர் உங்களுடைய சுமைகளை போக்கி ஆசீர்வதிப்பாராக. பன்னிரு ஆண்டுகளாய் பெரும்பாட்டினால் வருந்திய பெண்ணுக்கு நலமளித்த இயேசு ஆண்டவர் உங்களுடைய உடல் நோய்களை போக்கி நலமளிப்பாராக. சக்கேயுவுக்கும் சமாரிய பெண்ணுக்கும் பாவ மன்னிப்பளித்த இயேசு உங்களுக்கு பாவ மன்னிப்பளித்து ஆன்மநலம் தருவாராக. கடற்புயலை அடக்கி சீடர்களின் பயத்தை போக்கிய இயேசு ஆண்டவர் உங்களுடைய கவலைகள், பிரச்சனைகள், வேதனைகள் அனைத்தையும் போக்கி ஆறுதல் தருவாராக. நானே வாழ்வு என்று சொன்ன இறைவன் உங்கள் உழைப்பையும் தொழிலையும் வியாபாரத்தையும் நீங்கள் எடுக்கும் எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்து வெற்றியும் நிறைவான வாழ்வும் தந்து உங்களை காத்தருள்வாராக. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவி உங்கள் அனைவரின் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Oh, dear.
என்று சொல்லி சுகமாக்கினீ. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.